தேர்தல் தொடர்பில் மைத்ரி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பான் ராத்தலின் விலையை குறைக்க முடியாது, அதிரடி தகவல். இடியுடன் கூடிய கனமழை, வடபகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. தனியாகவோ கூட்டணியாகவோ தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக உள்ளது. தேர்தலை பிற்போடும் அரசின் முயற்சியை தோற்கடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு இருக்கின்றது. தனியாகவோ கூட்டணியாகவோ களம்பிறங்க நாம் தயார். எமது கட்சியுடன் இணைய முக்கிய பிரமுகர்கள் பலர் தயாராக உள்ளனர். கட்சியை விட்டு வெளியேறியவர்களை விடவும் வரவுள்ளவர்கள் சிறந்தவர்கள் என முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அதேவேளை அரசாங்கத்துடன் இணைந்திருக்கும் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அமைச்சு பதவிகளை கைவிட்டால் நாளை வேண்டுமானாலும் மீண்டும் கட்சியில் இணையலாம் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசக்கர தெரிவித்துள்ளார். வெதுப்பக உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை குறைவடையாமல் பான் ராத்தலின் விலையை குறைக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்மாகாண சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் 450 கிராம் பான் ராத்தலின் விலையை 10 ரூபாவால் குறைக்க அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் தென்மாகாண சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கமல் பெரேரா இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். புறக்கோட்டை மொத்த சந்தையில் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 250 ரூபாவாக உள்ள போதிலும் கொழும்பிற்கு வெளியே உள்ள இடங்களில் அந்த விலைக்கு கோதுமை மாவு விற்பனை செய்யப்படுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மாவையும் தண்ணீரையும் மாத்திரம் கொண்டு பான் ராத்தலை உற்பத்தி செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையைச் சூழவுள்ள பகுதியில் கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் காலை வேளையில் வடக்கு, மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாலையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதேவேளை வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பில் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி சார்பில் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு நிலைமைக்கு முகம் கொடுக்கப்பட்டுள்ள தற்போதைய நிலையில் வளமையாக சமர்ப்பிக்கும் வரவு செலவு திட்டத்தையே இம்முறை அரசாங்கம் சமர்ப்பித்தால் நாடு பேரழிவை சந்திக்கும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எண்ணிக்கை கடந்த இரு வாரங்களில் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் எந்தவிதமான பயனில்லை. நாம் அரசியல்வாதிகள் என்பது உண்மையே. நாம் எதிர்க்கட்சியில் இருப்பதும் உண்மையே. இதற்கு அரசாங்கம் கொண்டுவரும் அனைத்து வேலை திட்டங்களையும் நாம் எதிர்க்கப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். தேர்தல் தொடர்பில் மைத்ரி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பான் ராத்தலின் விலையை குறைக்க முடியாது, அதிரடி தகவல். இடியுடன் கூடிய கனமழை, வடபகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை.